வணக்கம், வெல்கம் டு யர் ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ். நாகை மிஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம். சிம்பிள் இன்கிரியன்ட், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கு என்னுடைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன். ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸில் புளிப்பு முறுக்கு மெத்தட் 6, பொட்டுக்கடலை மாவு சேர்த்த ஒரு இன்க்ரீடியன்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நெப்பட்லோ நிலக்கடலை சேர்த்த ஒரு ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். நெப்பட்டு நெப்பட்லோ கார இலடை எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இது தோரம் பருப்பு சேர்த்த நாடா காரா சேவு, ரிப்பன் பக்கோடா. அதே பரிசையில் இன்றைக்கி பாசி பருப்பு சேர்த்து சீதை செய்கிறோம். இப்போ பாருங்கள், மாவு பச்சரிசி கடையில் வாங்கினது, நல்லா அலம்புங்க. நல்லா அலம்பி தண்ணி மூழ்க, நல்லா தாராளமாக தண்ணி வைட்டு 2 அல்லது 3 மணி நேரம் ஆற வைங்க, ஊற வைங்க. ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த ஈரத்தில் வடிச்சிட்டு ஆற போடுங்க ஒரு 15 நிமிஷம். அந்த ஈரமெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அரிசி ஈரமாக இதை மாதிரி பொல பொலன்னு இருக்கும், ஈரமாக இருக்கும் அரிசி. ஏன்னா நல்லா ஊறி இருக்கணும். அதை மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அரைச்சிட்டு வந்து சலிச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சிலையும் அரைக்கலாம் கொஞ்சமாக இருந்தால். நல்லா அரைச்சதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். நைஸாக ஈரமாவு இது. இந்த ஈரமாவு சில பலகாரங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இதை எப்படி வறுக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். கடாயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஈரமாவாக இருந்ததுனால போக போக அப்படியே லைட்டாகும், லைட் வெயிட்டாக வரும். அந்த மாவை சுட சுட எடுத்து ஒரு இழை இழுத்தோம்னா ஒரு கோலம் கோலம் இழை வரும். அதுதான் இதனுடைய பக்குவம். ஈரமாவு பாருங்கள், இழை வரு இழைக்குதா, இதை ஈரமாவு வறுத்து வச்சுக்கிறது. இடியாப்பம் பண்ணலாம், பலகாரம் செய்யலாம். இப்போ அது 5 கப் எடுத்திருக்கேம்மா அரிசி. அதுக்கு நாம் 1 கப்பு பாசி பயிறு அலம்பிட்டு குக்கரில் நல்லா தாராளமாக தண்ணி வச்சு நல்லா மசிய வேக வச்சாச்சு. 1 கப்பு வந்து தேங்காய் துருவலை மிக்சியில் ப்ளெயினாக ரன் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி ஒரு ஓட்டிட்டு இந்த வேக வச்ச பாசி பருப்போட கலந்துக்கோங்க. 5 கப்பு அரிசினா 1 கப்பு பாசிப்பயிறு. இப்போ அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேம், அதான் மெல்லிசாக வச்சு ஒரு சூடு, லைட்டாக ஒரு சூடு, அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது, அடி பிடிச்சிடும். லைட்டாக ஒரு கலந்து கலந்துக்கோங்க பாருங்கள். அதோட உப்பு சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஈஸியாக கரையிறதுக்காக இதிலே உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு வேக வச்சதையும் சேர்த்து நல்லா பிசைங்க. நல்லா இந்த நல்லா கை விட்டு நல்லா பிசைங்க. அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், நல்லா மசியாக வெந்திருக்கணும். இப்போ நான் என்ன அளவு கொடுத்துருக்கேன்னா 5 அரிசி 1 பாசிப்பருப்பு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 கப்பு அரிசியை அலம்பி ஊற வச்சு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வடி சலித்து அதை வறுத்து எடுத்த மாவு. 5 கப்புக்கு 1 கப்பு பாசிப்பயிறு தண்ணியை வச்சு குக்கரில் வச்சு மசிய வேக வச்சு வச்சுருக்கோம். அது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து உப்பு சேர்த்து எள்ளு சேர்த்து வெறும் வெண்ணெய் சேர்த்து நல்லா பதமாக பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு பதமாக எப்படி இருக்குதுன்னா, இது மாதிரி உருண்டு திரண்டு மாவு வந்துச்சுன்னா பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதுதான் பக்குவம். குட்டி குட்டி சீடை, அதாவது பல பலன்னு நல்லா முழு முழுன்னு நம்ம உருட்டணும்னு அவசியம் கிடையாது. குட்டி குட்டியாக இருக்கணும். அப்படியே பேருக்கு அப்படியே உருட்டணும், ரவுண்டாக உருட்டி ஓவல் ஷேப்பாக வரப்ப பார்த்து ரவுண்டாக உருட்டி ஒரு துணியில் ஆற வைங்க. காட்டன் துணியில் ஆற வச்சுருங்க. கிட்டத்தட்ட நான் காலைல 10 மணிக்கு இதை உருட்டி போட்டிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கு அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், போக வர அப்படியே கையால் மெல்ல கிளறி விடணும். அப்போ மேலே கீழே எல்லாம் நல்லா சமமாக அந்த ஈரம்லாம் இழுக்கணும். எந்த சீடையாக இருந்தாலுமே நல்லா ஆற வச்சு தான் நாம் பொரிக்கணும். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் பாதி நான் எடுத்திருக்கேன், 2 ஈடு தான் நான் பண்ணியிருக்கேன். பாதி எடுத்து மெல்ல அந்த லோ ஃப்ளேம்லேயே மெல்ல கலந்து 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 விடுங்க. ஏன்னா சீடை எல்லா இடத்துலையும் எல்லா மேலும் கீழும் நல்லா சமமாக வேகணும், நல்லா பொரியணும். அதனால் சமமாக இருக்கிறதுக்காக கலந்து கலந்து விட்டு அந்த சத்தமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பொரித்து எடுத்துடலாம். இந்த சீடை வந்து சில எங்கள் நெய்பர்ஸ் இருக்காங்க,
சில நைபர்ஸ் அவங்க வீடுகளில் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. தீபாவளிக்கு பறக்கா கணக்காக செய்வாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தவங்க ஒரு நாள் போய் பெண்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அவங்கவுங்க வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் எனக்கு அப்படி எங்கள் வீட்டிலன்னு எல்லாம் இது மாதிரி ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா செஞ்சு உருட்டி போட்டு ஆற போட்டு பொறிச்சு வச்சு டெல்லை ஒரு மாதம் கூட வச்சுக்குவாங்க, ரெண்டு மாதம் கூட வச்சுக்குவாங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ரெண்டு பதிவு கொடுத்துருக்கேன், புளிப்பாக கொடுத்துருக்கேன். இது வந்து செய்து பாருங்கள். இது உப்பு சீடை இல்லை வெண்ணெய் சீண்டை நம்ம எப்படி வேணால் சொன்னால் அந்த பாசிப்பருப்பு சேர்த்த வித்தியாசமான சுவையில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் கொடுத்துருக்கேன், செய்து பாருங்கள். எல்லாருக்கும் சுலபமாக ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா என் பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.